வெல்கம் டு தீக்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு 5 மினிட்ஸில் ஈஸியாக எப்படி கேப்சியம் யூஸ் பண்ணி கிரேவி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். 2 கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பின்ன பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு ஆனியனும் கேப்சியமும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறலாம். ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பின்னா அதே பாத்திரத்தில் ஆயில் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். அதில் 1 ஸ்பூனு ஜீரகம் சேர்த்து வதக்கிக்கிறலாம். ஜீரகம் நல்லா வதங்கினதும் அதில் 1 பிக் சைஸ் ஆனியனை ஸ்மாலாக கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறலாம். உங்களுக்கு தேவைன்னா இனி கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கிடலாம். நான் ஏற்கனவே நம்ம கேப்சியம் ஆனியன்லாம் வதக்கியிருக்கிறதுனால நான் நிறைய ஆயில் சேர்க்கல. இதை நல்லா வதங்கினதும் இதில் 2 ஸ்பூன் நம்ம வந்து கடலை மாவு சேர்க்கணும். ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். கடலை மாவு நல்லா வதங்கினது அதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா வதங்கினதும் இப்போ 1 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்மால் சைஸாக, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். டொமேட்டோ சேர்த்து நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், பின்ன 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா வதங்கினதும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு லைட்டாக கொதிக்க விட்டுக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சு 1 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டு விட்டுருங்க. நல்லா கொதிச்சு கிரேவி திக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கிரேவிக்கு தேவையான 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிடலாம். புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்தா நம்மளுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படிலாம் இல்லை, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச கேப்சிகமும் ஆனியனும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான 1 ஸ்பூன் கரம் மசால் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1-2 மினிட்ஸ் வந்துட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு தேவையான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. சரி, நல்லா கொதிச்சு நல்லா வந்திருக்கு. 5 நிமிஷத்தில் நம்மளால் இந்த கிரேவி பண்ண முடியும். கேப்சிகம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.